ஹாய் வியூவர்ஸ், வேலைக்கு போகலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய கம்ப்யூட்டர் உலகில் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் கம்ப்யூட்டர் நாலேஜ் மிக மிக அவசியம். அதிலும் குறிப்பாக எம்எஸ் எக்ஸல் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இது தெரியவில்லை என்றால் வேலை இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இது முக்கிய பங்கு வகிக்கிறது. நம் தமிழ்நாட்டு இளைஞர்களில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு எம்எஸ் எக்ஸல் நாலேஜ் இல்லாததால் தகுதிக்கேற்ற சம்பளமின்றி மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நம் தமிழக இளைஞர்களுக்காக அவர்களின் எம்எஸ் எக்ஸல் நாலேஜை அதிகரித்து அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்ற எங்களால் முடிந்த இலவச பயிற்சி அளிக்க முன்வந்துள்ளோம். இது முழுக்க முழுக்க நம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்காகவே இதை நாங்கள் டிசைன் செய்துள்ளோம். மேலும் இது எங்களால் முடிந்த ஒரு பொது சேவை. எனவே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி எம்எஸ் எக்ஸலை நன்றாக கற்றுக்கொண்டு தகுதிக்கேற்ற சம்பளத்தை பெற்று உங்கள் குடும்பத்தை முன்னேற்றுங்கள். வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் இளைஞர்களுக்கு இது ஒரு இலவச பொக்கிஷம் என்பதால் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்கள் வாழ்விலும் ஒளியேற்றுங்கள். வாருங்கள், நம் வேலையை தொடங்கலாம். வேலைக்கு போகலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது டேபிள் கிரியேஷன் மற்றும் ஃபார்மேட்டிங். ஸோ இப்போ நான் ஒரு நியூ எக்ஸலை ஓபன் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ நாம் கற்றுக்க போகிறது ஒரு 10th மார்க் லிஸ்ட்டை வச்சு நம்ம அந்த டேபிள் கிரியேஷன் ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மார்க் லிஸ்ட் ரெடி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் டிசைன் பண்ணும்போது அந்த டேபிளோட ஹெட்டர் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது டேபிளோட ஹெட்டிங்கை 10th மார்க் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம டேபிளுக்கு காலம்ஸ்லாம் செட் பண்ணணும், சரியா? அந்த காலம்ஸ்க்கு ஹெட்டர் வந்து எப்படி செட் பண்ணுறோன்னு பாருங்கள். சீரியல் நம்பர், நேம், தமிழ் மார்க்கு, இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, அதுக்கப்புறம் இதோட டோட்டல் வரும், டோட்டல். அதுக்கப்புறம் இதோட ரிசல்ட்டு, ரிசல்ட்னா பாஸ் ஆர் ஃபெயில். ஓகே, இப்போது ஹெட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹெட்டருக்கு அகேன்ஸ்டாக டேட்டாலாம் நம்ம அப்டேட் பண்ணணும். ஒரு 10 டேட்டா வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ சீரியல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, இப்போ நேம்ஸ் பாலா, சுரேஷ், சண்முகம், கவிதா, ஐயப்பன், பிரீத்தி, குமார், வெங்கட், முரளி, மீனா. ஸோ இப்போ அவங்களோட தமிழ் மார்க்ஸ் ஸோ இப்போ இதே மார்க்ஸை இப்போ நம்ம ஒரு சாம்பிளாக பண்ணுறதுனால இதை அப்படியே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மார்க்ஸ்லாம் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ இதோட டோட்டல் போடணும். அதுக்கு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் SUM சம் ஃபங்க்ஷன், இதுதான் வந்து டோட்டல் போடுற ஃபார்முலா. சம் போட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இப்போ எதுலேருந்து நம்ம சம் பண்ணணும், தமிழ் மார்க்ஸ்லேருந்து சோசியல் சயின்ஸ் வரைக்கும் நம்ம டோட்டல் பண்ணணும். அப்போ அந்த தமிழ் மார்க் உள்ள செல்ஸில் கர்சர் வச்சு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழ் மார்க்லேருந்து சோசியல் சயின்ஸ் வரைக்கும் நம்ம டோட்டல் போட போகிறோம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட், இப்போ டோட்டல் வந்துடுச்சு. இப்போ இதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணணுன்னா இதை மறுபடியும் இதை மாதிரி சும்மா இங்கே கர்சர் வச்சு ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இங்கே ஆரோ யூஸ் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, கீழே இங்கே பாருங்கள் 239 வருதா, இதே தான் இப்போ இங்கே வருது, கரெக்டாக? சரி, இப்போ இது மாதிரி 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மார்க் போடணும் டோட்டல். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம வந்து போடணுமா? தேவையில்லை. என்ன பண்ணணுன்னா, இந்த ஃபஸ்ட்டு போட்ட டோட்டலை ஜஸ்ட் காப்பி பண்ணி இதை அப்படியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேஸ்ட் கொடுத்துருங்க. காப்பி பேஸ்ட், அவ்வளோதான். சரியா, இப்போ எல்லாருக்கும் டோட்டல் போட்டாச்சு. சரி, இதில் வந்து ரிசல்ட் வந்து பாஸாக ஃபெயிலா? இப்போ நம்ம போட்டிருக்க மார்க்ஸ் எல்லாமே 35 and above. சரியா, ஓவராலாக 35 and above. இப்போது இது எல்லாமே 35 தான் மினிமம் வந்து உங்களுக்கு பாஸ் மார்க்கு. ஸோ அதனால் வந்து இப்போ எல்லோருக்கும் 35 மேலே போட்டதுனால நீங்கள் சும்மாவே இங்கே பாஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா எல்லாருமே பாஸ் தான். ஸோ இப்போது போட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு டேபிளோட ஹெட்டர் தெரிஞ்சிருச்சு, காலமோட ஹெட்டர் தெரிஞ்சிருச்சு, அதை வேல்யூஸ் எப்படிலாம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியுது, ரிசல்ட்டும் நம்ம போட்டாச்சு. சரி, இதில் இப்போ உங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் வரும், அது எப்படி எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போது பார்டர், ஒரு டேபிள்னால் ஒரு பார்டர் இருக்கணும், சரியா? அந்த பார்டர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பார்டர்ன்றது இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க, அந்த என்டையர் டேபிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மவுஸ் வச்சே பண்ணலாம். மவுஸ் வச்சு இங்கே பாருங்கள், இங்கே வச்சுட்டு லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாகவே இப்படி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணியாச்சுன்னா இங்கே இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், பாட்டம் பார்டர் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆரோ மார்க்கை, இதில் ஆல் பார்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் ஒரு டேபிள் என்டையராக வந்து உங்களுக்கு ஒரு பார்டர் கொடுக்கும். சரி, இப்போ பார்டர் போட்டாச்சு. ஆனால் இங்கே டேபிளோட ஹெட்டர் ஒன்று இருக்கு, இந்த ஹெட்டருக்கு இப்படி பார்டர் வரக்கூடாதுல்ல, சரியா? இந்த பார்டர் வரக்கூடாது. ஒரே ஒரு நிமிஷம், சரியா? இது இந்த மாதிரி பார்டர் வரக்கூடாது. அப்போது அந்த டேபிளோட ஹெட்டரை மட்டும் கரெக்ட் சென்டராக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த செல்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க, மவுஸ் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. மவுஸ் வச்சு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மவுஸ் கர்சரை இங்கே வச்சுட்டு ஷிஃப்ட் பட்டனை யூஸ் பண்ணி ரைட் ஆரோவை ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது வந்துடும், ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சா? இங்கே மெர்ஜ் அண்ட் சென்டர்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து வச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஒரு டேபிளோட ஹெட்டரை வந்து சென்டர் பண்ணுறது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சப் காலம் ஹெட் காலம்ஸ்லாம் அதில் வராது, சரியா? ஒரே ஒரு ஹெட்டராக தான் இருக்கும். சரி, இப்போ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த காலமோட ஹெட்டர்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது? இதுதான் காலம், இந்த ABCDEFGH இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் காலம். இந்த காலம் ஹெட்டரை ஏன் அட்ஜஸ்ட் பண்ணுறோம்னா, இங்கே பாருங்கள், சீரியல் நம்பர், நேம், தமிழ் இங்கிலீஷ், மேக்ஸ் சயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தெரியுது அந்த நேம்லாம். ஆனால் சோசியல் சயின்ஸை பாருங்கள், அது மறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுதா, ஹைட் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து எப்படி ஃபுல்லாக பண்ணுறது? அப்போ ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக இந்த இங்கே பக்கத்தில் போயிட்டு இப்படி இழுத்தழுத்து விடுவாங்க. இது மாதிரி ஒரு 100 காலம் இருக்குன்னா 100 காலத்துக்கும் இதே மாதிரி இழுத்தழுத்து விடுவீங்களா? அது வேஸ்ட்டு, நமக்கு டைம் வேஸ்ட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த காலம் மேலே இங்கே கர்சரை கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரோ வரும், இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி இப்படியே செலக்ட் பண்ணிட்டே வாங்க.
இப்படி செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா மவுஸ் கர்சரை அதை கிளிக் பண்ணியே அப்படியே கொண்டு வரலாம். நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். நமக்கு எவ்வளோ காலம்ஸ் இது மாதிரி பண்ணணுமோ அந்த காலம்ஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு காலம் இந்த இது மாதிரி இதோட அந்த சென்டர் ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா வரும். எங்கே வேணாலும் இது வரும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு காலம்லேயும் இது வரும். இதை வச்சுட்டு அப்படியே டபுள் கிளிக் பண்ணுங்கள் பார்த்தீங்களா. இப்போ எல்லாமே அந்த காலமோட காலமில் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த காலம் ஹெட்டர், அந்த காலம் ஹெட்டருக்கு ஏற்ற மாதிரி அது கரெக்டாக அப்படியே அட்ஜஸ்ட் ஆயிரும். சரியா? சரி. இதில் குறிப்பாக இந்த டெக்ஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டென்ட் ஃபாண்ட் டெக்ஸ்ட் எல்லாம் இருக்குது. இந்த டேட்டா எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து சென்டர் பண்ணணும், ஒன்று லெஃப்ட்டு இல்லை ரைட்டில் வரணும், அந்த மாதிரி வந்து அந்த டைரக்ஷன் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ சீரியல் நம்பர் இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு சென்டராக தான் வரும்னு எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. இந்த சென்டரை பண்ணியாச்சு. இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த பட்டன் தான் சென்டர். என்டையர் காலம் செலக்ட் பண்ணி இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் வரும். அதே மாதிரி நேம்லாம் வந்து லெஃப்டில் தான் கொடுப்பாங்க, சென்டர் பண்ண மாட்டாங்க, அதை அப்படி வச்சுக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், டோட்டல், ரிசல்ட் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். நேம் நேமை தவிர மற்ற எல்லா காலமுமே சென்டர் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பட்டனை போய் ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போய் சென்டர் பண்ணியாச்சு. இப்போது ரோ ஹைட்டெல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணுறது? இப்போ இது பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்தில் ஒட்டி ஒட்டி இருக்குது, எனக்கு அப்படி வரக்கூடாது. எனக்கு இந்த ரோவெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக வரணும். ஃபாண்ட் கொட்டி ஒட்டி 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 இருக்குது, அந்த மாதிரி வராமல் கொஞ்சம் பெரிய சைஸாக வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரோவை செலக்ட் பண்ணுங்கள். மவுஸ் கர்சர் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஆரோ டவுன் ஆரோ யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை மவுஸ் கர்சர் வச்சு அப்படி பண்ணிக்கலாம். மவுஸில் இந்த லெஃப்ட் பட்டனை வச்சு இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ என்டையராக அந்த ரோவில் செலக்ட் பண்ணியாச்சு. இது பக்கத்தில் கொண்டு போயிட்டு இதை ரிமூவ் பண்ணிடாமல், இப்போ செலக்ட் பண்ணிக்கிறத எஸ்கேப் பண்ணிடாமல் இந்த பக்கத்தில் கொண்டு போயிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ரோ ஹைட்னு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது இப்போ கரண்ட்டாக இருக்கிற ரோவோட ஹைட் வந்து 15 இருக்குது அதோட ஹைட்டு. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு எதிர்பார்க்குறோமா, ஸோ 15 இருந்தால் ஒரு 20 வச்சுக்கோங்க. இப்போ தெரியுதா ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா? சரி, இப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஹெட்டரில் உள்ளது எல்லாமே வந்து டவுனாக கீழே இருக்கே, அது எனக்கு நல்லா இல்லை. மேலே அவ்வளோ கேப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு பாருங்கள், 10th மார்க் லிஸ்ட் மேலே இவ்வளோ ஹைட்டு கேப் இருக்குது மேலே உள்ள. சரியா? இந்த மாதிரி அது மாதிரி நேமில் ஒவ்வொன்றும் இருக்குது. அது எனக்கு அதையும் கொஞ்சம் சென்டர் பண்ணணுமே அப்படின்னு பார்க்குறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ செலக்ட் பண்ண மாதிரியே இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த என்டையர் ரோவியும். இப்போ இது வந்து சென்டர் பண்ணோமா, சென்டர் பண்ணது அப்படின்னா காலமில் இந்த ரோவைஸாக சென்டர் பண்ணோம், ரோவைஸாக சென்டர் பண்ணோம். இப்போ காலம் வைஸாக வெர்டிகலாக, அதாவது ஹரிசான்டலாக சென்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்ண போகிறது வெர்டிகலாக இப்படி சென்டர் பண்ணுறது. இங்கே பாருங்கள், அதுக்கு இங்கே மேலே உள்ள பக்கத்தில் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா வெர்டிக்கலாக சென்டர் ஆயிரும். இப்போ பாருங்கள் இந்த மார்க் லிஸ்ட் பாருங்கள், ஈக்குவலாக இருக்கா, மேலேயும் டாப்லேயும் பாட்டம்லையும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது. சரியா? அதாவது இந்த ஹைட்டு வித்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஹைட்டுன்றது வந்து இதுதான் ஹைட்டு சொல்லுவாங்க. இப்போ மேலே இதான் வெர்டிக்கல், வெர்டிக்கலை சென்டர் பண்ணுறதுக்கு இந்த பட்டன், இந்த பட்டன் கரெக்டாக. ஹரிசான்டல்ன்றது ஹரிசான்டல் இதுதான் வித்துன்னு சொல்லுவாங்களே வித்து, ஹரிசான்டலாக சென்டர் பண்ணுறதுக்கு இந்த பட்டன். புரியுதா? இது ஹரிசான்டல் சென்டர், இது வெர்டிக்கலாக சென்டர். ஓகேவா? ரைட். அடுத்ததா நேம்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு வந்து இந்த நேம்ஸ் நார்மல் லெட்டராக இருக்குது, இதை வந்து எனக்கு இட்டாலிக்காக மாற்றணும், அதாவது கொஞ்சம் சாட்ச மணிக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த நேம்ஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா இட்டாலிக், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இட்டாலிக் மாறிடுச்சா? ஓகே. இதில் அது மாதிரி காலம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னா, வித் இன்க்ரீஸ் பண்ணணும்னா டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க, அது போயிடும். இப்போ பார்த்தீங்களா ரைட். இப்போ அதே மாதிரி இதை டிட்டாலிக் பண்ணியாச்சு. ஆனால் ஹெட்டர் எல்லாமே எனக்கு வந்து போல்டு பண்ணணும். போல்டுனா நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தடித்த எழுத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா போல்டு பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த இதை ஹெட்டர் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து காலம் டேபிளோட ஹெட்டர், இது காலமோட ஹெட்டர், இது காலமோட ஹெட்டர், இது டேபிளோட ஹெட்டர். சரியா? இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி, பி பி ஃபார் பால், கண்ட்ரோல் பி அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா பி, இந்த பியை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் எழுதிப்பாங்க மேக் யுவர் டெக்ஸ்ட் போல்டு, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பாயிடுச்சா? ரைட். இதுதான் வந்து ஃபாண்ட்டோட ஸ்டைல், போல்டு இட்டாலிக்ன்றது ஃபாண்ட்டோட ஸ்டைல். சரியா? இப்போ ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் சைஸ்னா இப்போ இருக்குது பாருங்கள் 10th மார்க் லிஸ்ட்டு, தமிழ், இங்கிலீஷ், பாலா, சுரேஷ், இதுதான் ஃபாண்ட். இந்த ஃபாண்ட்டோட சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, பெருசாக பெருசை கம்மி பண்ணலாம் அதிகப்படுத்தலாம், அதுதான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது. இப்போ 10th மார்க் லிஸ்ட்ன்றது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா
கலிபிரே இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து 11 இருக்குது, இதுதான் சைஸு, ஃபாண்ட்டோட சைஸு. இப்போ எனக்கு வந்து இது 15 மாற்ற போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து பெருசு பண்ணணுன்னா இங்கே போயிட்டு மாற்றிக்கலாம். இந்த 11 இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் வந்து அதோடய ஃபாண்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதோட ஸ்டைல்ஸும் இங்கே இருக்குது, வேறு 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 ஃபார்மேட்டில். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு 10th மார்க்கில் இந்த மாதிரி ஒரு டிசைனில் வருது. இந்த ஸ்டைலில் எனக்கு இந்த ஸ்டைல் வேண்டாம், வேறு மாதிரி வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி எனக்கு போல்டு ஏரியல் ரவுண்டட் எம்டி போல்டு வேணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் மாதிரி இருக்கா. இன்னும் கிளியராக வேறு எதுவும் மாற்றி பார்க்கணுன்னா இந்த இது கொடுங்க, போனி எம்டி பிளாக். இப்போ மாதிரி இருக்கா, ஸோ சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள் பழசு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட்டு இருந்தது, நெக்ஸ்ட் இது பண்ணோம், அதுக்கப்புறம் இது பண்ணோம். இப்போ நம்ம இந்த செகண்ட் ஒன்று வச்சுக்கலாம், இது நல்லாயிருக்கு. இதை கொஞ்சம் ஃபாண்ட்டோட சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 20 போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஓகேவா? வச்சாச்சு. அடுத்ததாக டெக்ஸ்ட் பொசிஷன். டெக்ஸ்ட் பொசிஷன்றது என்னென்னா, இப்போ நாங்கள் முன்னாடி பார்த்தது தான். இப்போ இது வந்து எனக்கு லெஃப்டில் எண்டு இருக்குது. இப்போ எனக்கு சென்டர் பண்ணணும்னா இந்த இப்படி ரைட்டில் சென்டர் பண்ணியாச்சு. இல்லை லெஃப்ட் வேணுன்னா லெஃப்ட்டு, ரைட்டு வேணும்னா இந்த ரைட்டு, சரியா? லெஃப்ட் மறுபடியும் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த டெக்ஸ்டோட பொசிஷன், லெஃப்ட் ரைட்டு டாப்பு பாட்டம் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறது. இது நம்ம ஏற்கனவே பண்ணிவிட்டு வரனால இது ஓகே. இதை மாதிரி பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு கலர். இப்போ ஃபாண்ட் வந்து எனக்கு 10th மார்க் லிஸ்ட் வந்து போல்டு இந்த பிளாக் கலரில் இருக்குது. எனக்கு இந்த கலர் வேண்டாம், எனக்கு ஒரு ப்ளூ கலர் வேணும், இல்லை இந்த மாதிரி வேணும் அப்படின்னா ப்ளூ கலரை மாற்றியாச்சு, ஓகேவா? ஃபாண்ட் கலரை மாற்றியாச்சு. அதே மாதிரி இந்த சீரியல் நம்பர் நேம் இந்த காலம் ஹெட்டருக்கெலாம் வந்து எனக்கு வந்து என்ன கலர் கொடுக்கலாம், பச்சை கலர் கொடுக்கலாமா, இல்லை மஞ்சள் கலர் கொடுக்கலாமா, மங்களகரமான கலருன்னு சரி பச்சை கலரை கொடுத்துக்கலாம், ஓகே. ஆனால் அவ்வளோ அந்தளவுக்கு கிளியராக தெரியல, நம்ம அந்த பிளாக் கலரே வச்சிடலாம், அதை கொஞ்சம் ஒரு சரி அந்த கலரே வச்சாச்சு. இப்போ எனக்கு இந்த ஹெட்டருக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும், சரியா? இப்போ எனக்கு அப்படியே ஒயிட்டாக இருக்குது பேக்ரவுண்டு, எனக்கு அது இல்லாமல் வந்து ஒரு கலர் மாற்றணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறதுக்கு இது தான் ஃபில் கலர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான். சரி, நார்மலாக கிளைண்ட்டுக்கெலாம் அந்த கலர் யூஸ் பண்ணுவாங்க, சரியா? இந்த கலர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபாண்ட்டோட கலர் மாறிடுச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு சூட்டபுளான ஒரு கலர் கொடுங்க. ஸோ இந்த ப்ளூ பேக்ரவுண்டுக்கு ஒயிட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதோ ஒயிட்டு, புரியுதா? இது ஃபாண்ட்டு கலரு, இது ஃபாண்ட்டோட பேக்ரவுண்ட் கலரு, கரெக்டா? இப்போ பாருங்க சூப்பராக இருக்கா, அவ்வளோதான். இப்போது என்டையர் டேபிளும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கிரிட் லைனோட, அதாவது அந்த என்ன சொல்கிறது, பார்டர்ஸோட கரெக்டாக டேபிள் மாதிரி பார்க்க லுக்காக இருக்குது, சரியா? இதுதான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது, அதோட ஃபார்மேட்டிங் பண்ணுறது, இது இப்படி தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேபிள் ஹெட்டர்லாம் இங்கே க்ரியேட் பண்ணிடணும், டேபிள் ஹெட்டர் இந்த க்ரியேட் பண்ணிச்சு, காலமோட ஹெட்டர் பண்ணியாச்சு, அதோட சோர்ஸ் டேட்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட் எல்லாமே இங்கே டைப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்டர் போட்டோம். பார்டர் போர்க்கு என்ன பண்ணோம், ஃபுல்லாக செலக்ட் பண்ணுமா, ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு பார்த்திங்களா, இந்த பட்டனை வச்சு ப்ரெஸ் பண்ணோம். ஆல் பார்டர்ஸ் இருக்குது பார்த்திங்க, அந்த பட்டனை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், காலமோட வித்து, இந்த காலமோட வித்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அது என்னென்னா, இப்படி காலம் என்டையராக செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆரோ மார்க்கில் வச்சு இந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ரோவோட ஹைட்டு, ரோவை ஃபுல்லாக என்டையராக செலக்ட் பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி ரோ ஹைட்டில் போயிட்டு இங்கே நம்மளோட அந்த ஹைட்டோட ரேஞ்ச் கொடுத்தோம் எவ்வளோன்னு சொல்லிட்டு, இது ரோ ஹைட்டு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு ஸ்டைலு, இந்த நேம்ஸ்லாம் வந்து இட்டாலிக்குன்னு மாற்றணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ஹோம் பட்டன்லேயே இருக்கிற இந்த ஐயை ப்ரெஸ் பண்ணணும். அது மாதிரி போல்டுக்கு வந்து பி ப்ரெஸ் பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பொசிஷன். டெக்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்து இப்போ லெஃப்ட் ரைட்டான்றது வந்து இந்த பட்டன் எல்லாம் கொடுத்தோம். இது லெஃப்ட்டு, இது எல்லாமே லெஃப்ட்டு. இது வந்து ஹரிசாண்டலில் உள்ள சென்டர், இது வெர்டிகலில் உள்ள சென்டர், இது பாட்டம். ஹரிசாண்டலில் பாட்டம், வெர்டிகலில் பாட்டம், சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஃபாண்ட்டோட கலர் மாற்றணும். இதுக்கு அது ஒரு கலர் ப்ளஸ் பேக்ரவுண்டு, இந்த பேக்ரவுண்டு ப்ளூ கொடுத்துருக்கோம், அதோட ஃபாண்ட்டோட கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துருக்கோம், சரியா? அதே மாதிரி அதோட சைஸும் மாற்றிருக்கோம். சைஸ் வந்து எங்கே பண்ணணும், இங்கே இருக்குது, சைஸ் மாற்றிருக்கோம். அதோட ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து இங்கே மாற்றுறோம். இது ஏரியல் இங்கே இருக்க போகிறாங்க, ஏரியல் ஏரியல் பிளாக்கு, ஏரியல் நேரோ, இது மாதிரி எல்லாமே ஸ்டைலு, ஃபாண்ட்டோட ஸ்டைலு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சரி, இது முடிஞ்சது, இதுதான் ஒரு டேபிள் கிரியேஷன் அண்டு ஃபார்மேட்டிங் பண்ணுறது. சரி, இந்த எக்ஸல் ஃபைலில் இந்த ஷீட்டோட நேம் கொஞ்சம் மாற்றணுன்னா கூட மாற்றிக்கலாம். இந்த ஷீட் ஒன்று இருக்குது, டிஃபால்ட்டாக வருது. இது எனக்கு வந்து 10th மார்க் லிஸ்ட், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லிஸ்ட்,
டென்த் மார்க் லிஸ்ட் ஏற்கனவே ஹெட்டர் கொடுத்துட்டோமா, அதனால் ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட். ஓகேவா, இதுதாங்க ஒரு டேபிள் கிரியேஷன் அண்ட் அதோட ஃபார்மேட்டிங். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது, அதோட ஃபாண்ட்டு ஸ்டைலு, ஃபாண்ட்டோட சைஸு, பார்டர் எப்படி பண்ணுறது, டெக்ஸ்ட் பொசிஷன் எப்படி பண்ணுறது, ஷீட்டோட நேம் எப்படி மாற்றுறது, ஃபாண்ட்டு கலர் எப்படி கொடுக்குறது. ஸோ எல்லாமே நல்லா பார்த்துருப்பீங்க, இது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்ல இனி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா.